Hello friends, welcome back to Anbale Alagana video. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா most important topic, most important topic. எல்லாரும் இதை யூஸ் பண்ணுவீங்க, ஆனா எந்த ஸ்கின் டைப்புக்கு எதை யூஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்குமே அப்படிதான், இப்பதான் நான் ரீசன்ட் டைம்ஸா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ஒண்ணத்தை பத்தி தான் பேச போறோம். என்னன்னா மாய்ஸ்சரைசர் என்னன்னு பார்க்க போறோம். எந்த ஸ்கின் டைப் எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். எப்ப மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது இதுதான் மோஸ்ட், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கணும். அதாவது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து வெளியில, இப்ப வெளியில போறோம், நிறைய யூவி ரேஸ் சன்லைட் நமக்கு டைரக்டா படும். டைரக்டா படும் போது நமக்கு ட்ரைனஸ் வரும். அந்த ட்ரைனஸ் போக்க தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம். நீங்க அப்ப வெளியில சன்லைட் பட்டாதான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுமா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்க இது வின்டர் டைம்லயுமே உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், அப்பயும் நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட், உங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் போடுறதுனால க்ளோ ஆகுமா? க்ளோ ஆகாது, ஆனா உங்க ஸ்கின் கிளியர் ஆகும். இதுதான் மெயின். உங்க ஸ்கின் மாய்ஸ்சரைசர் போடுறதுனால பிரைட்னஸோ இல்ல க்ளோவோ எதுவுமே இருக்காது, ஆனா உங்க ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னா இருக்கும் மாய்ஸ்சரைசர் போட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் செட் ஆகிறதுக்கு மாய்ஸ்சரைசர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அன்னி அதாவது வந்து ட்ரை பேட்சஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து மாய்ஸ்சரைசர் போட்டீங்கன்னா அந்த ட்ரை பேட்சஸ் எல்லாம் கிளியர் ஆகும். சோ இந்த ரீசனுக்காக எல்லாம் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நீங்க டைரக்ட் எக்ஸ்போஷர்ல சன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. உங்களோட ட்ரை பேட்சஸ், ட்ரைனஸ் எல்லாம் கம்மியாகும். செகண்ட், எந்த மாதிரி ஸ்கின் டைப் உள்ளவங்க எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நம்ம அதெல்லாம் பார்க்காம இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கின்க்கு எது சூட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின் டைப்ப தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நல்ல ஹெவியர் மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணுங்க. ஹெவியர் மாய்ஸ்சரைசர்னா அதுல வந்து மினரல் ஆயில் அந்த மாதிரி இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. லைட் வெயிட்டோ இல்ல வாட்டர் பேஸ்டோ யூஸ் பண்ண வேண்டாம். இது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க. இதுவே ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இவங்க தான் ரொம்ப முக்கியம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க நிறைய பேர் நினைப்பாங்க ஆல்ரெடி என்னோட ஸ்கின் ஆயிலியா இருக்கு, இதுல மாய்ஸ்சரைசர் போட்டா இன்னும் ஆயிலியா ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் முக்கியமான நம்ம பண்ற தப்பே அதுதான். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப லைட்டா, ஹெவியா இருக்கவே கூடாது. இந்த வாட்டர் பேஸ்டு, ஜெல் பேஸ்டு இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப லைட் மாய்ஸ்சரைசர் இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க, அதாவது வந்து நார்மல் ஸ்கின், எந்த இதுவும் இல்லை நார்மல் ஸ்கின். இப்ப எந்தெல்லாம் பார்த்தா நார்மல் ஸ்கின், ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, நார்மல் ஸ்கின் பண்றீங்க. லைட்டர் ஆர் வாட்டர் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் சென்சிட்டிவ் ஸ்கின். எந்த போட்டாலும் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க, என் ஸ்கின் அப்படி புரிஞ்சு தள்ளிடும். அவங்க எக்ஸப்ஷனுக்குனே பேர் போனவங்க சென்சிட்டிவ் ஸ்கின். அந்த ஸ்கின் இருக்கவங்க எது போட்டாலும் எனக்கு ஒத்துக்காதிரி, நான் மாய்ஸ்சரைசர்ல எதுவுமே போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க என் ஃப்ரெண்டு கூட இருக்கா, எதுவுமே போட மாட்டா, கேட்டா அவளுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு இருப்பான். இந்த மாதிரி இருக்கவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ரொம்ப லைட் வெயிட்டும் யூஸ் பண்ணாதீங்க, எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா சூதிங்கா இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா ஆலோவேரா இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. நல்லா ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி கூலிங் திங்ஸ், நல்லா எப்படி சொல்றது, நேச்சுரலா இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அதாவது வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்க மாய்ஸ்சரைசர் தயவு செஞ்சு நீங்க போடவே போடாதீங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, இந்த ஆக்னி இருக்கவங்களாம் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே நீங்க சொல்றதுலாம் வேண்டாங்க அப்படின்னீங்கன்னா நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. நேச்சுரலா நமக்கு நிறைய இருக்கு மாய்ஸ்சரைசர். என்னன்னா மில்க், மில்க்கு பெஸ்ட் கிளென்சிங். நீங்க மூஞ்சி கழுவுறதா இருக்கட்டும் இல்ல மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம். மில்க்ல இருக்க லாக்டிக் ஆசிட் அவ்வளோ உங்க ஸ்கின்னை பியூரிஃபைடா வச்சுக்கும், உங்க ஸ்கின்ன நல்லா கிளியர் பண்ணும். அதுதான் வந்து மில்க். நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் கேட்டீங்கன்னா மில்க். அப்புறம் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் நீங்க டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, இல்ல எனக்கு நேச்சுரலா தான் வேணும்னா இந்த மில்க், ரோஸ் வாட்டர் பிளஸ் அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல்னா இந்த கடையில வாங்கிட்டு வர அலோவேரா ஜெல் நான் சொல்லவே இல்லை. நம்ம வீட்டில் செடியில் பறிப்போம்ல அந்த அலோவேரா ஜெல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அதுதான் உண்மையான அலோவேரா ஜெல். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இது மூணுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்ல டோனர், டோனராகவே யூஸ் பண்ணலாம் நீங்க. மாய்ஸ்சரைசர் இதுதான் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர், இதுல இதை கவர் பண்ணிட்டோம். இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் நான் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது நிறைய பேருக்கு இருக்க டவுட். எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இல்லை, நீங்க மார்னிங் மார்னிங் ஏதாவது வெளில போறீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்ல மார்னிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எப்பெல்லாம் ஃபேஸ் வாஷ் உங்க ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங், நைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நீங்க நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, உங்க ஸ்கின் அப்பதான் மார்னிங் நல்ல கிளியரா இருக்கும். உங்க ஸ்கின்னுக்கு நீங்க என்ன மேக்கப் போடுறீங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் சூதிங்கா இருக்கும் உங்க ஸ்கின். உங்க ஸ்கின் காலையில பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஃபிளாலெஸ்ஸா இருக்கும். மாய்ஸ்சரைசர் என்ன நேரமானாலும் சரி, நைட்டு வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு படுங்க. மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இது ரெண்டும் நைட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் மாய்ஸ்சரைசர் பற்றின ஸ்டோரி. எப்போ யூஸ் பண்ணணும், எந்த ஸ்கின் டைப், எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் என்ன, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கோட வீடியோவில் நம்ம மாய்ஸ்சரைசர்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் எந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் பிளஸ் அதோட ரிவ்யூ பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.